ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, அங்கே நிற்கிறீங்களா, இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் நியூவாக லான்ச் பண்ணியிருக்க பைக், இது சூப்பர் நோவா இதோட மாடல் வந்து. ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரோ, உங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். என் நேம் ஜெய், நான் ராயல் என்ஃபீல்டில் சேல்ஸ் பர்சன்ட்டாக மார்க்கெட்டிங் ஃபீல்டு இருக்கேன். சோலோ பிசினஸ் சர்வீஸில் லோன் ரீசன்ட் லோன் டிவிஷன் தான். ஸோ பைக்லேருந்து ஆர்டர் பண்ணி மாட்டேங்க, பட் ஆனால் சேல்ஸும் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். இப்போ சொல்லலாம் அப்படின்ட்டுருக்காங்களா? சரி, நீ கூப்பிட்டீங்க கொஞ்சம் லவுடாக பேசிக்கோங்க. ம், ஓகே ப்ரோ. ஸோ ஓகே ப்ரோ, இந்த பைக்கை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ப்ரோ. பைக் பார்த்தீங்கன்னா மீடியா 350 நியூ லான்ச்சு, 6th அன்னைக்கு லான்ச் பண்ணுது. இதோட மேக் பார்த்தீங்கன்னா வந்து தண்டர்போர்டோட அப்படியே தண்டர்போர்ட் எக்ஸ் இதுக்கு மாதிரி இருந்தது, அதேமாதிரி தான் மேக்கில் இருந்தது. ஆனால் தண்டர்போர்ட்டில் இருக்கிற எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இது இருக்காது, எல்லாமே அட்வான்ஸ் மாடல், அட்வான்ஸ் டெக்னாலஜி, அதோட அடிஷ்னல் தான் அது ஃபுல்லாக, அதோட அட்வான்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக இருந்தது. இன்ஜினும் பார்த்திங்கன்னா இது மாதிரி ராயல் என்ஃபீல்டில் இந்த இன்ஜின் இல்லை, இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இன்ஜின் அடிஷன் பண்ணது. இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தண்டர்போர்ட் இன்ஜின் பார்த்திங்கனாவே கொஞ்சம் வேறு இருக்கும். தண்டர்போர்ட் இன்ஜின் கிளாசிக் இன்ஜின்லாம் வந்து அதுலேருந்து ரீமாடல் ரீபில்ட் பண்ண மாதிரி இருக்கும். இந்த இன்ஜின் ஃபுல்லாகவே ஃபஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ராயல் என்ஃபீல்டில் லான்ச் பண்ணுறது, நியூ மாடல் இன்ஜின் இது. ஓகே ப்ரோ. ஸோ லாங்குக்கெலாம் வண்டி கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. தண்டர்போர்ட் எக்ஸும் தண்டர்போர்ட் விட மீட்டர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டாக இருக்கும், கம்ஃபர்டபுள் லாங் எடுத்து. அப்புறம் இதோட இந்த பேலன்ஸர் ஷாஃப்ட் ஆட் பண்ணியிருக்காங்களா ப்ரோ, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆ, இப்போ அடிஷ்னலாக இதில் ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தண்டர்போர்டோட அடிஷ்னல் பார்த்தீங்கன்னா இதில் கூகுள் ஆட் பண்ணியிருக்காங்க, கூகுள் நேவிகேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நம்ம இன்ஜின் ஆன் பண்ணோம் அப்படின்னா ஆர்பிஎம்லாம் போயிட்டு வந்துக்கப்புறமா, இதுக்கு முன்னாடி தண்டர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கீர் ஷிஃப்டிங் என்ன கீர் இருக்குது, எத்தனை கீரில் போகிறோம் அப்படின்றதுலாம் காட்டாது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீர் ஷிஃப்டிங் காட்டும், நம்ம ஃபர்ஸ்ட் கீரில் இருக்கும் செகண்ட் கீரில் இருக்கும்ன்றது அந்த கீர் ஷிஃப்டிங் இதில் பார்க்கலாம். ட்ரிப் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். ப்ளஸ் அடிஷ்னல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுளோட நேவிகேஷன் இந்த வாட்டி பார்க் பண்ணியிருப்பாங்க. கூகுளில் வந்து இப்போ நம்ம எங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம மேப் போடுவோம், அதை ஃப்ரண்ட்டில் மொபைல் வச்சுட்டு அதை பார்த்துட்டு போட்டு அதுக்கு முடிவில் எதனால் கால் வந்துச்சுன்னா அதை பார்த்து அட்டன் பண்ணுவோம். அதுமாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதிலே உங்களுக்கு மேப் அடிஷ்னலாக கொடுத்துருப்பாங்க, கூகுளில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் ஒரு கூகுள் மட்டும் இதில் ராயல் என்ஃபீல்டு ஆப்பில் போய்ட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த வண்டியோட இன்ஜின் நம்பர் சேர்ஸ் நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். அது இதுக்கும் இதுக்கும் சிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டெஸ்டினேஷன் என்னவோ அதோட நேவிகேஷன் இது ஆட்டோமேட்டிக்காக காட்டும். நீங்கள் நடுவில் எந்த ஒரு டிஸ்டன்ஸும் வேணாலும் நீங்கள் பைக் மட்டும் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா தண்டர்போர்டுக்கும் இதுக்கும் இந்த கூகுள் நேவிகேஷன் மட்டும் இல்லாமல் இன்ஜின் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ், நிறைய சென்சார்ஸ் இருக்குது. 3 types ஆஃப் சென்சர் இருக்குது, ஸ்டாண்ட் சென்சர்ஸ் இருக்குது. நம்ம அதேமாதிரி 60 degrees மேலே வண்டி ஆட்டோமேட்டிக்காக ப்ளோ ஆகுது. நம்ம நார்மலாக இப்போ வீலிங் பண்ணணும் பார்த்தீங்கன்னா வண்டியெலாம் வண்டி டேர்ன் ஆகிடுச்சுன்னா ரோல் சென்சர் ரோலிங் ஃபுல்லாக ரோலிங் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 60 degrees மேலே வண்டி டேர்ன் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஜின் ஆஃப் ஆகிடும். அது என்ன ப்ரோபஸ்க்காக எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டி கீழே பெண்ட் ஆகுது, சப்போஸ் பேலன்ஸ் பண்ண முடியாது, வண்டியோட வெயிட் ஜாஸ்தி, வண்டியோட வெயிட் ஜாஸ்தின்றதுனால பேலன்ஸ் பண்ண முடியாமல் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அது பயத்தில் ரேஸ் கொடுத்துருவாங்க நம்மளுக்கே தெரியாமல், அதனால் எதுவும் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் 60 degrees மேலே வண்டி ஃபுல்லாக சாகுதுனாலும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே ப்ரோ, இப்போ இந்த மாடலுக்கும் இதில் ஸ்டெல்லார் ஃபயர் பால் இருக்குங்களா, அதுக்கும் இதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம்? ஸ்டெல்லாருக்கும் இதுக்கும் சூப்பர் நோவாக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லாரில் வந்து உங்களுக்கு சீட் பில் இன்ட்ரெஸ்ட் வரும், ப்ளஸ் வண்டியில் என்ன கலர் வருதோ டேங்க்லேருந்து ஃபுல்லாக எண்டு வரைக்கும் என்ன கலர் இருக்கும் அந்த கலர் தான் வரும் எல்லாத்துலேயுமே. ஃபயர் பால் எடுத்தீங்கன்னா ஒரு சீட் பில் இன்ட்ரெஸ்ட் வராது, டேங்க் மட்டும் ஒரே ஒரு டேங்க் மட்டும் தான் கலர் வரும். கீழே இருக்கிற அந்த சைட் மிரர் பாக்ஸ், அந்த பேட்டரி பாக்ஸு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பிளாக் கலர் தான் வரும். சூப்பர் நோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவல் ஷேட் கலர் வரும், டேங்க்கில் உங்களுக்கு டுவல் ஷேட் கலர் வரும். இதில் என்ன கலர்லாம் அவைலபிள்? இதில் 3 colors அவைலபிள் இருக்குது, உங்களுக்கு ப்ளூ வரும், அப்புறமா பிளாக் ஒன்று மாதிரி வரும், அப்புறமா ஒரு மாதிரி லெமன் வித் கலர், எல்லோ விஷ் மாதிரி ஒரு கலர் ஒன்று வரும். ஸோ அந்த கலர் வரும். அது மேலே அடிஷனல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லாரில் வந்து உங்களுக்கு பிளாக் பில் இன்ட்ரெஸ்ட் பிடிச்சிட்டு உட்காரத்துக்கு எதுவுமே இருக்காது, ஃபயர் பால் இருக்காது, ஸ்டெல்லாரில் இருக்கும். ப்ளஸ் இதில் அடிஷ்னலாக ஷீல்டு உங்களுக்கு வண்டி வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த ஷீல்டோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா நம்ம லாங் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவோம் அப்படின்றப்போ ஏர் ப்ளோ ஆகும் நம்மளுக்கு முன்னாடி, நம்மளுக்கு ஏர் ரொம்ப ப்ளோ ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் நம்ம ஆட்டோமேட்டிக்காக டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். நம்ம வண்டி ரொம்ப லாங் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா ஓகே ரொம்ப டயர்டாக இருக்குது, அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ரெஸ்ட் எடுத்துருவோம். ஸோ ஏர் ப்ளோ வந்து நம்ம மேலே படாமல் இருக்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஷீல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு, ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். மேக்ஸிமம் ஸ்பீட் எடுத்திங்கன்னா 140 touch பண்ணலாம், 140 போகலாம், 140 டச் கிளாசிக்கில் அந்த மாதிரி போகலாம். கிளாசிக்கில் உங்களுக்கு 100 மேலே போச்சு அப்படின்னா உங்களுக்கு வைப்ரேஷன் ரொம்ப சீக்கிரம் இருக்கும், உங்களுக்கு ஓட்ட முடியாது. இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு 0 vibration இருக்கும், நீங்கள் 100+ போனீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வைப்ரேஷன் தெரியாது. ஓகே, உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக சேஃபாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருப்பீங்க. இதோட டயர் ப்ரெஷர்ஸ் பற்றி சொன்னீங்க, ஃப்ரண்ட் டயரோட ப்ரெஷர் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 22 டயர் ப்ரெஷர் வரும், பேக்குக்கு 32 ரியருக்கு. சரி, ஓகே. அதுக்கும் மற்ற வண்டிக்கும் இப்போ ராயல் என்ஃபீல்டு அடிஷ்னலாக கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மற்ற கிளாசிக்கும் சரி இது மாதிரி தண்டர்போர்ட்லாம் சரி வண்டி என்னவோ வண்டி நம்ம என்ன சேல் பண்ணுறோமோ அதுதான் கஸ்டமர்ஸ் வந்து வாங்கி இந்த கலர்னா இந்த கலர் அப்படியே லைக் பண்ணி அப்படியே வாங்கிட்டு போவாங்க. இதில் உங்களுக்கு அடிஷ்னலாக இந்த வாட்டி உங்களுக்கு மீட்டர் லான்ச் பண்ணியிருக்கும் போது உங்களுக்கு கஸ்டமைஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, மேக்கெட்டிவ்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கார்லாம் எடுத்தோம் அப்படின்னா காரில் உங்களுக்கு டாப் நம்ம வேரியன்ட் மாற்றிக்கிறது, கலருக்கு அந்த வீல் அப்பு நம்ம டேப் வேரியன்ட் மாற்றிக்கிறது அந்த மாதிரிலாம். ஸோ இதுலேயும் இந்த மாதிரி உங்களுக்கு மேக்கெட்டிவ்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
உங்களுக்கு வண்டி வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு டேங்க் கலர் என்ன அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா சைலன்சர் குரோம் வேணுமா இல்லை உங்களுக்கு பிளாக் தான் வேணுமா அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சீட் பில் இண்டஸ்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், சீட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதை விட பெரிய அடிஷ்னல் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதெல்லாம் சூஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா சீட்டும் ப்ளஸ் ஒரு ப்ளஸ் 4000 கிட்ட நீங்கள் அக்சசரிஸ் நீங்கள் மாடிஃபை பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே மேக் இட் யூஎஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு மீட்டியார் ஃபார் அப்படின்னு போட்டு நீங்கள் எந்த நேம் சொல்கிறீங்களோ அந்த நேம் உங்களுக்கு டேங்க்லேயே உங்களுக்கு வரும், இத்தனை அப்போ பிரிண்ட் ஆகி வரும். இது நியூ லான்ச், இது முன்னாடி உங்களுக்கு கிளாசிக்கில் எந்த ஒரு வண்டியிலுமே அந்த மாதிரி வராது. நாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட்டியரில் இது எடுத்துகிட்டு வரோம் ராயல் என்ஃபீல்டில். ஸோ நீங்கள் வண்டி உங்கள் பேர் என்ன சொல்கிறமோ நம்ம என்னதான் இருந்தாலும் சின்னதாக ஒரு கெத்து இருக்கும் இல்லையா, வண்டி நம்மளுதே எடுத்தோம் அப்படின்றதுனால அதில் ஒரு பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வண்டின்றப்ப சொல்லிக்கிட்டு ஒரு கெத்து இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் மீட்டியர் யூஸ் பண்ணிங்க ட்ரையல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாவே நம்ம ஒரு வாட்டி சும்மா டெஸ்ட் போய் பார்த்தோம் அப்படின்னாவே ஓட்டும் போதே நம்மளுக்கே ஆசை வரும் கம்பல்சரி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இந்த மணிக்கேற்ற ஒத்த அந்த கண்டிப்பாக அந்த வண்டியில் இருக்குது. சரி ஓகே ப்ரோ, சரி ஓகே, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ.